சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் உடல் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி நான்கு கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் தோப்பில் முகமது மீரான் இவர் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியில் வசித்து வந்தார் எழுத்து ஆளுமை மிக இவர் ஒரு கடலோர கிராமத்தின் கதை துறைமுகம் ஹூனந்தோப்பு சாய்வு நாற்காலி உள்ளிட்ட நாவல்களையும் அன்புக்கு இல்லை அனந்த சயனம் காலனி ஒரு குட்டித்தீவின் வரைபடம் ஒரு மாமர்மம் கொஞ்சம் பறவைகளும் போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் எழுதியுள்ளார் இது தவிர மலையாளத்தில் இருந்தும் பல்வேறு நூல்களை மொழிபெயர்த்துள்ளார் இவர் எழுதிய சாய்வு நாற்காலி என்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது உடல்நலக் குறைவால் தோப்பில் முகமது மீரான் இன்று அதிகாலை காலமானார் திருநெல்வேலி வீரபாகு நகரில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஒரு இஸ்லாமிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் தரவுகளை அனைத்தையும் தன்னுடைய நாவலில் கொண்டு வந்து பதிவு செய்துள்ளார் அது ஒரு அற்புதமான சாதனை தேங்கா பட்டணத்தில் பிறந்தாலும் குமரி மாவட்ட இஸ்லாமி பெருமக்களுடைய கலாச்சாரம் என்ன அவருடைய போக்கு என்ன அவருடைய பழக்கங்கள் என்ன என்ற அனைத்தையும் தன்னுடைய படைப்புகளில் பதிவு செய்துள்ளார் இது ஒரு சிரஞ்சீவியாக இன்றைக்கு திகழும் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இன்றைக்கு நம்மிடம் இல்லை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படைப்பாளி அவர் வந்து என்றைக்குமே ஈகோ இல்லாமல் எல்லோரிடமும் இயல்பாக பழகக்கூடியவர் அவருடைய சாய்வு நாற்காலி என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறதுக்கு முன்பாகவே அதனுடைய கையெழுத்து பிரதி எல்லாம் எங்களிடம் காண்பித்திருக்கிறார் நிச்சயமாக இந்த நாவல் ஒரு மிகச்சிற திருப்புமுனையை உண்டாக்கும் என்று அந்த நேரத்தில் நாங்கள் கூறியிருக்கிறோம் அவருடைய மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு மிக முக்கியமான இழப்பாக நாங்கள் கருதுகிறோம்